ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். 2.0 படம் பார்த்தவங்க இந்த தப்பை மட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னு தனுஷ் தெரிவிச்சிருக்காரு. சங்கர் சார் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய் குமார், எமி ஜாக்சன் உள்ளிட்டோர் நடித்த 2.0 படம் இன்றைக்கி வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. விசுவல் எஃபெக்ட்ஸ் பற்றி பேசாதவங்களே கிடையாது. சங்கர் சார் ஹாலிவுட் ரேஞ்சில் படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ரிவ்யூவர்ஸ். ஊரே 2.0 படம் பார்த்துட்டு ட்விட்டரில் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகனும் மருமகனுமான தனுஷ் கம்முன்னு இருக்காரு அப்படின்னு பேசப்பட்டது. தலைவர் படத்தை தனுஷ் பார்க்காமலே இருப்பாரு, பார்த்துட்டு வந்துட்டாரு, கருத்தும் சொல்லிட்டாரு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக ட்வீட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். 2.0 படம் ஹாலிவுட்டுக்கு இணையாக இருக்கு, மைண்ட் ப்ளோயிங். தலைவா தி ஒன்லி ஒன், தமிழ் இந்திய சினிமாவுடைய பெருமை சங்கர் சார். படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை தியேட்டர்களை தவிர வேற எங்கேயுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தனுஷ். அக்ஷய்குமார் சார் கேரக்டராகவே மாறிட்டீங்க. கடவுளுடைய குழந்தையான ஏரம்மான் சாருக்கு சல்யூட். ஜீனியஸ் நிரவ்சா, ஆர்ட் டைரக்டர் முத்துராஜா சார் மற்றும் என் தோழி எமி ஜாக்சனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தனுஷ் ட்வீட் பண்ணியிருக்காரு. 2.0 3D டெக்னாலஜியில் எடுக்கப்பட்டிருக்கிற படம். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும், ஆன்லைனில் பார்த்தா சகிக்காது. 2.0 படத்தை தமிழ் ராக்கர்ஸ் ஆன்லைனில் வெளியிட்டுட்டாங்க. ஆனால் இந்த பைரசி பிரிண்டை பார்த்த பிறகு தான் தியேட்டருக்கு இன்னமும் கூட்டம் அதிகமாக வரப்போகுது. 3.0 எடுக்கிற ஐடியா இருக்குது, ஆனால் ரஜினி சார் நடித்தா மட்டும்தான் எடுப்பேன். சிட்டி கேரக்டரில் ரஜினி சாரை தவிர வேறு யாரையுமே கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல அப்படின்னு சங்கர் சார் சொன்னதில் தப்பே கிடையாது. இன்றைக்கி தியேட்டர்களில் சிட்டி என்ட்ரி கொடுத்த உடனே விசில் சத்தம் காதை கிளிக்குது.